ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன மேக் பண்ண போகிறோம்னா பீஃப் கறி மேக் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கொரியாண்டர், ஜிஞ்சர், கார்லிக், அப்புறமா டொமேட்டோ, கொஞ்சம் ஸ்மால் ஆனியன் யூஸ் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் எதுக்குன்னா இன்னும் அதுக்கு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும். ப்ளஸ் மூணு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறமா வந்து மசாலா என்னெல்லாம் தேவைன்னா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ரெண்டு ஸ்பூன் கொரியாண்டர், அப்புறமா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ப்ளஸ் வந்து முழுசாக இருக்கிற கரம் மசாலாவும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டாரன்ஸ், பட்டை கிராம்பு, அப்புறமா கொஞ்சம் பெப்பர். தேங்காய் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பீஃப் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் கொஞ்சம் சில்லி பவுடரும் அப்புறமா வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு ஒன் ஹவர் முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம இந்த அது ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே கட் பண்ணிடலாம். இது கூட ஹோல் ஸ்பைசஸும் போடுறேன், கொஞ்சம் கூட மேஷ் ஆகி வரும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே இதில் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் வந்து ஹாஃப் டம்ளர் வாட்டர் ஊற்றிட்டு நம்ம பீஃபை அடுப்பில் வச்சிடலாம். அப்போ வந்து ஃபைவ் விசில் வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் சில டைமு. இப்போ இன்னொரு கடாயில் வந்து நம்ம ஆயில் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணியிருக்கிற ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் வந்து அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதில் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபாஸ்ட்டாக அது வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து பீஃப் வந்து உடனே பண்ணுறீங்கனாலும் இந்த மெத்தடில் பண்ணலாம். ஆனால் இன்னும் வந்து ஒரு ஒன் ஹவர்க்கு முன்னாடி நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சு செஞ்சோன்னா அந்த மசாலா எல்லாம் அதில் ஒட்டிட்டு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் டைமுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு செய்வோம். அப்போ தான் வந்து அது நல்லா வந்து குக் ஆகி வரும். ஆனியன்லாம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடுச்சு. இது வந்து ஒரே ஒரு சில்லி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன், ஆப்ஷனல். அதுக்கப்புறம் மசாலா போட்டுடலாம். மசாலா வந்து நல்லா வந்து அந்த பச்சை மணம் போடுறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா பீஃபில் வந்து அந்த கொரியாண்டர் ஸ்மெல் வரும், அது நல்லா இருக்காது. அந்த அந்த கொரியாண்டர் ஸ்மெல் வந்து மாறுறது வரைக்கும் நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறமா வந்து இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறோம். உருளைக்கிழங்கு எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா உருளைக்கிழங்கு நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸை கொடுக்கும், ப்ளஸ் வந்து கொஞ்சம் காரத்தை எடுத்துக்கும். அப்போ இன்னும் வந்து நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சுன்னா அது கறியில் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் லைட் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம பீஃபை, நம்ம வேக வச்ச பீஃபை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அஞ்சு விசில் வரைக்கும் வெயிட் பண்ணதுனால பீஃப் வந்து நல்லா வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் ஹாஃப் கப் தண்ணி ஊற்றுக்கிறோம். ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி பண்ணுறதுனால கறி கொஞ்சம் அடிஷ்னலாக வேணும். ஸோ அதனால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கொரியாண்டரும் மின்ட்டும் போட்டுக்கோங்க, கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் வேணும்னா அடிஷ்னல் போட்டுக்கோங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வந்து வேக விட்டுருங்க. அப்பப்போ வந்து கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கலாம். குக்கரில் வச்சிங்கன்னா தேவையில்லை. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி உங்களுக்கு தேவைன்னா ஒரு சின்ன பிஞ்ச் வெல்லம் போட்டுக்கோங்க, இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ப்ளஸ் வந்து இந்த டைமில் தான் வந்து கோகோனட் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம இது இதில் போடலாம். ஃபைவ் மினிட்ஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி குப்பூஸ் கூட பண்ணுறதுனால குப்பூஸுக்கு வந்து கோகோனட் போட்டால் நான் டேஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் சப்பாத்தி, இட்லி இதெல்லாம் பண்ணும்போது பீஃப் கறிக்கு கூட கோகோனட் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோகோனட்டுக்கு ஜஸ்ட் வந்து கோகோனட்டை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி போட்டுக்கோங்க. நம்மளோட ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.